அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸாமுக்குலாம் இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் ஆவாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் தான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஆஃபீஸர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் தான் கண்டிப்பாக இதுவும் வரும். ஏன்னா அதிகாரிகள் பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம் ரீசெண்ட் டைமில், நம்ம ஃப்யூச்சர்லேயும் அதை தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம போலீஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும். ஸோ அதனால் அதில் இருக்கிற விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய தாட்டு. ஸோ இதை பார்த்து பிடிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம நீங்கள் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு 28 மாநிலங்கள் இருக்குது, ஒரு 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் டிஜிபியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ எத்தனை சேனலில் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. நமக்கு வந்து நம்ம ஊர் டிஜிபி இப்போ நமக்கு தெரிஞ்ச வர தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர்ஜேவல் ஐபிஎஸ் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நமக்கு பக்கத்து ஸ்டேட்டில் கூட நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் 28 மாநிலங்கள் எடுத்தால் என்ன அப்படின்னு தோணுச்சு, மக்களுக்கு தெரியப்படுத்தலாமே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு வந்து எடுத்துக்கூட சொல்லலாமே அப்படிங்கிற நோக்கத்தினால தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற மாநிலம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திரப்பிரதேசத்தில் டிஜிபியாக வந்து பார்த்திங்கன்னா கே வி ராஜேந்திரநாத் ரெட்டி அவர்கள் இருக்காங்க. இவர் வந்து 1992 பேட்சை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு வந்து அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து டிஜிபியாக வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் மோகன் இருக்காங்க, ஐபிஎஸ் இவங்க. இவங்க வந்து 1994 பேட்சஸ் வந்தவங்க. தேர்ட் ஒன் வந்து அஸ்ஸாம். அஸ்ஸாமில் வந்துட்டு யானேந்திர பிரதாப் சிங் இவங்க தான் வந்து டிஜிபியாக இருக்காங்க. இவங்க வந்து 1991 பேட்சஸ் வந்தவங்க. நெக்ஸ்ட்டு பீகார். பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பாட்டி ராஜ்வேந்தர் பாட்டி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இவங்க வந்து 1990 பேட்சஸ் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு வந்து சட்டீஸ்கர். சட்டீஸ்கரில் டிஜிபியாக வந்து பார்த்திங்கன்னா அசோக் சுனேஜா இருக்காங்க. அசோக் சுனேஜா வந்து 1989 பேட்சஸ் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு கோவா. கோவாவில் ஜஸ்பால் சிங் ஐபிஎஸ் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியாக இருக்கார். இவர் 1996 பேட்சஸ் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு குஜராத். குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியாக விகாஸ் சகே இருக்கார். இவர் வந்து 1989 பேட்சஸ் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு வந்து ஹரியானா. ஹரியானாவில் வந்துட்டு பிகே அகர்வால் ஐபிஎஸ் அவங்க தான் டிஜிபியாக இருக்காங்க. 1988 பேட்சஸ் வந்தவங்க. இதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சஞ்சய் குண்டு அவங்க ஐபிஎஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியாக இருக்காங்க. 1989 பேட்சஸ் சேர்ந்தவங்க. ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா அஜய் குமார் சிங் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியாக இருக்காங்க. இவங்க வந்து 1989 பேட்சஸ் வந்தவங்க. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியாக வந்துட்டு அலோக் மோகன் ஐபிஎஸ் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து 1987 பேட்சஸ் வந்தவங்க. நெக்ஸ்ட்டு கேரளா. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சைக் தர்வேஷ் சாஹிப் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க 1990 பேட்சஸ் வந்தவங்க. நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்தில் சுதிர் குமார் சக்சேனா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியாக இருக்காங்க. இவர் வந்து 1987 பேட்சஸ் வந்தவர். நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா. ரஜினி சேத் வந்துட்டு டிஜிபியாக இருக்கார் ஐபிஎஸ் அவர்கள். 1988 பேட்சஸ் சேர்ந்தவங்க. மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் சிங் ஐபிஎஸ் இவர் தான் டிஜிபியாக இருக்கார். 1993 பேட்சஸ் சேர்ந்தவர். மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா லச்சா ராம் பிஷ்ணோ இவர் தான் 1991 பேட்சஸ் சேர்ந்தவர். இவர் டிஜிபியாக இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து மிசோராம். மிசோராமில் வந்து பார்த்திங்கன்னா அனில் சுக்லா ஐபிஎஸ் 1996 பேட்சஸ் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு நாகாலாந்து. நாகாலாந்தில் ஐபிஎஸ் உபின் சர்மா 1992 பேட்சஸ் சேர்ந்தவர் தான் டிஜிபியாக இருக்கார். ஒடிஷாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் சுனில்குமார் பன்சால் இவர் தான் டிஜிபியாக இருக்கார். இவர் 1987 பேட்சஸ் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் வந்து கௌரவ் யாதவ் 1992 பேட்சஸ் சேர்ந்தவர். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா உமேஷ் மிஸ்ரா ஐபிஎஸ் அவர்கள் தான் டிஜிபியாக இருக்கார். இவர் 1989 பேட்சஸ் சேர்ந்தவர். சிக்கிமில் வந்துட்டு ஏகே சிங் இருக்காங்க. அவங்க வந்து 1985 பேட்சஸ் சேர்ந்தவங்க. அவங்க டிஜிபியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை சார் நமக்கு தெரியும் சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். அவர் வந்து 1990 பேட்சஸ் சேர்ந்தவர். தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனி குமார் ஐபிஎஸ் அவர்கள் 1990 பேட்சஸ் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு திரிபுராவில் வந்து அமிதாப் ரஞ்சன் ஐபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து 1988 பேட்சஸ் சேர்ந்தவங்க. உத்தரப்பிரதேசத்தில் விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் அவங்க வந்து 1988 பேட்சஸ் சேர்ந்தவங்க. உத்தரகாண்டில் வந்துட்டு அசோக்குமார் ஐபிஎஸ் அவர்கள் 1989 பேட்சஸ் சேர்ந்தவர். வெஸ்ட் பெங்காலில் மனோஜ் மாளவியா ஐபிஎஸ் அவர்கள் அவங்க வந்து 1986 பேட்சஸ் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனியன் பிரதேசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை நமக்கு பக்கத்தில் புதுச்சேரி இருக்குது, அதே மாதிரி இந்தியாவில் 8 இடங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேத்துக்கு இதில் உங்களுக்கு வந்து டிஜிபியார்னு தெரியும், அந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ் எது அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் இந்தியாவில் தான் இருக்கா அப்படிங்கிறது கேள்வி இருக்கும். ஆமாம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா தர்வேஷ் சந்திரா ஸ்ரீவத்ஸா ஐபிஎஸ் அவங்க தான் டிஜிபியாக இருக்காங்க. 1996 பேட்சஸ் வந்தவங்க. நெக்ஸ்ட்டு சண்டிகர். சண்டிகரில் பிரவீர் ரஞ்சன் ஐபிஎஸ் அவங்க அவங்க வந்துட்டு 1993 பேட்சஸ் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி மற்றும் தமன் அப்படிங்கிற ஸ்டேட் அந்த யூனியன் டெரிட்டரிஸை சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கே வந்து மிலாண்ட் மகேந்திரா தும்ப்ரோ அப்படிங்கிறவர் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார், டிஜிபியாக இருக்கார். அவர் வந்து டிஜிபி கிடையாது, டிஐஜிபியாக இருக்காங்க. 2006 பேட்சஸ் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெல்லி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவோட தலைநகரம்.
அங்க வந்துட்டு சஞ்சய் அரோரா அவர்கள் ஐபிஎஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி இருக்காங்க 1988 பேட்ச் சேர்ந்தவங்க புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் 1991 ஸ்ரீனிவாஸ் அவங்க ஐபிஎஸ் அவங்க வந்து டிஜிபி இருக்காங்க லட்சத்தீபில் சரத்குமார் சிங்கா ஐபிஎஸ் அவர்கள் டிஜிபி இருக்காங்க 2008 பேட்சை சேர்ந்தவர் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் சேர்ந்தவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே வந்து டிஜிபியாக தில்பாக் சிங் அவர்கள் இருக்காங்க அவங்க 1987 பேட்ச் சேர்ந்தவங்க லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பசங்க பைக் எடுத்துகிட்டு போகிற ஒரு லடாக் தான் அங்கே யார் டிஜிபின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏடிஜிபி அடிஷ்னல் டிஜிபி அவங்க வந்து ஸோ அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ எஸ்டி சிங் அதாவது ஸ்ரீ தர்ஷன் சிங் ஜம்மால் அவர் 1995 பேட்சை சேர்ந்தவங்க 1995 பேட்ச் சேர்ந்தவங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்தியாவில் இருக்கிற மொத்த டிஜிபியோட லிஸ்ட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம மற்ற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ இந்த மாதிரி ஜிகே விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஸோ முடிஞ்சால் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது உதவும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரியப்படுத்துங்க நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா இப்போ உங்கள் எக்ஸாமுக்கு வருதுன்னா டேரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விக்கிபீடியாவில் ஒன்று இருக்குது போலீஸ் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அந்தந்த ஸ்டேட்டோட போலீஸ் வெப்சைட் அந்த எல்லாத்துக்கும் போலீஸ் வெப்சைட்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அதில் போய் பார்த்தா தான் உண்மையிலே யாருக்காங்கன்னு தெரிய வரும் ஏன்னா விக்கிபீடியாலலாம் வந்துட்டு யார் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு திரட்டப்பட்ட ஒரு தகவல் தான் உங்கள்கிட்ட நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் டேரெக்டாக வந்து இதில் வந்துக்கிட்டு அவங்க அந்த ஊரோட கேபிட்டலும் உங்களுக்கு தெரிய வந்துடும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாநிலத்தோட கேபிட்டல் என்னன்னு கேட்பாங்க ஸோ அந்த கேபிட்டலும் தெரிய வந்துடும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருடைய என்ன பேட்ச் அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும் ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில் நுண்ணிப்பாக வந்து சில கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த வகையில் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு அதிகாரியை பற்றி பார்ப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக வந்து அதிகாரிகள் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பேசிட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக எடுத்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா ரொம்ப இது தெரிஞ்சிருக்கும் என்னென்னு வந்து பக்கத்து ஸ்டேட்டோட எக்ஸாம்பிள் தெலங்கானா டிஜிபிக்கு யாருன்னு கேட்குறோம் அப்படின்னா பேர் தெரியும் அதாவது அவருடைய ஃபோட்டோ தெரியாது சில பேருக்கு ஃபோட்டோ பார்த்துருப்பாங்க இவர் இந்த ஒரு டிஜிபியான்னு தெரியாது பேர் தெரியாது ஸோ அதற்காகத்தான் ஒரு திரட்டப்பட்ட தகவலால் அவங்ககிட்ட வந்து சேர்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது பிடிச்சிருந்துச்சுன்னா கூட ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் கூட பண்ணவேன்னா ஒரு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் மாற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டு வரேன் முடிஞ்சளவு நான் திரட்டப்பட்ட தகவல் தான் இது ஸோ உங்களுக்கு இந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது என்கிட்ட வந்து ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிடுங்க வாய் வளருது ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்